அனைவருக்கும் வணக்கம். இன்று 22 ஆகஸ்ட் 2020 சனிக்கிழமை, விநாயகர் சதுர்த்தி. மாலை 7 மணி. யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக் நேரலைகளில் உள்ளது 40 அனுபந்தம். சத்சங்க எண்ணிக்கை வகையில் 52வது சத்சங்கம், 27வது செய்யுளின் பொழிப்புரையை இன்று முழுவதுமாக பார்க்கப் போகின்றோம். இன்றைக்கு பரம்பொருள் பணித்து விநாயகர் வெண்பா ஒன்று இயற்ற நேர்ந்து அதை சமர்ப்பித்தேன். அதை இங்கேயும் அனுப்பிச்சிருக்கேன். அந்த வெண்பாவை படிக்கிறேன். சிறப்பு தலைமை குறிப்பர் விநாயகர். சிறப்பு தலைமை குறிப்பர் விநாயகர். சீர்மை அருளினேர் வினை தடுத்தாழ்பவர். சீர்மை அருளினேர் வினை தடுத்தாழ்பவர். பாரதம் தன்னில் ஏதிடம் அவர் இலாது. ஊருதான் கூறு அவர் புகழ். ஏதிடம் அவர் இலாது ஊரு தான் கூறு அவர் புகழ். இதுதான் வந்து இன்றைக்கு எழுதிய இது. அதுவே விளக்கமாக இருக்கும். அவர் இல்லாத இடம் இல்லை. முக்கியமாக நமது தாய் திருநாட்டில் இந்தியாவில் பாரத தேசத்தில் மூளை முடுக்குகளெல்லாம் வந்து விநாயகர் இருக்கிறார். விநாயகன்னாலே சாதாரண ஹீரோ இல்லை, ஸ்பெஷல் ஹீரோ. நாயகன்னா ஹீரோ, தலைவன். அதில் பெரிய தலைவன், பரம்பொருளே தலைவனாக ஞானமயமாக இருக்கும் தலைவன். அதை குறிப்பிடுவது அவர் இல்லாத இடம் ஏதுதான். எல்லா வினைகளையும் தடுத்து நம்மை ஆள்பவன், வினைகளுக்கு சிக்கிக்கொள்ளாமல் நம்மை தடுத்து ஆள்பவன். அதனால் அதுவே எழுத பணித்தது. எழுதியதை அப்படியே உங்களிடம் சமர்ப்பித்திருக்கிறேன். இப்போ நம்மளுடைய இந்த செய்யுளுக்கு போயிடுவோம். இருபத்தி ஏழாவது செய்யுள், உள்ளது 40 அனுபந்தம். போலி மன எழுச்சி மகிழ்வுற்றோனாகி, போலி மனப்பதைப்பு வெறுப்புற்றோனாகி, போலி முயல்வான் தொடக்கமுற்றோனாகி, புறையிலனாய் உலகில் விளையாடு வீரா. மாலெனும் பல் கட்டு விடுபட்டோனாகி, மண்ணு சமனாகி எல்லா நிலைமை கண்ணும், வேலைகள் வேடத்தியைவ வெளியீர் செய்து வேண்டியவாறு உலகில் விளையாடு வீரா. வீரா வீரான்னு தன்னை அறிந்தவனை துதி செய்து போற்றுகின்றார் போல் புகழ்ந்து, இனிமே ஃப்ரீயாக இரு, இந்த உலகம் வந்து அதில் பாம்பை காமிச்சதெல்லாம் அவங்ககிட்ட போயிடுச்சு. உன் அகந்தை இறக்கும் பொழுது உன் அகந்தை தான் இந்த உலகத்தில் பாம்பாக வெறும் கயிற்றில் நெளிந்து பயமுறுத்தி கொண்டிருந்தது. அதை நீ உணர்ந்துட்ட, அதை கடந்துட்ட. இனிமே இந்த உலகம் உன்னை பயமுறுத்தாது. ஏன்னா உன்கிட்ட கர்த்தன் இல்லை, தனியாக தற்போதம் உன்னிடம் இல்லை அப்படின்ற மாதிரி இந்த செய்யுள்ள. ஆனால் எல்லாம் பண்ணு, அதுதான் அங்கே பார்த்தீங்கன்னா சுப்ரீம் மாஸ்டர் அவர் துறவு மாதிரி வந்து உட்கார்ந்துட்டாரு. ஏன்னா அவருடைய பிராரப்தம் அப்படி அவரை முடிச்சிடுச்சு. அதை திருப்ப முடியாது. நம்மளாம் வந்து இங்கே வந்து வாழ்க்கையில் அப்படியே வந்துட்டோம். அதனால் நம்மளும் திரும்ப வேண்டாம். என்னுடைய 11 வயது வாழ்க்கையில் இருந்து இன்றைக்கு 63 வயது, 52 வருடமாக சாதா இந்த பொருள்மயமாகவே, இந்த உணர்வு மயமாகவே வாழ்க்கையோடு எதை முயற்சி பண்ணணுமோ அதை முயற்சி பண்ணுறது. எதுக்கு சந்தோஷமோ சந்தோஷம் போல காமிச்சுக்கிறது, பதப்பதப்பு மாதிரி காமிச்சுக்கிறது, முயற்சி பண்ணுறது மாதிரி காமிச்சுக்கிறது அப்படின்னு எல்லாம் என்ன ஆயிடுது, தனியாக பயப்படுத்துகின்ற உணர்ச்சி மயமாக இருக்கின்ற உணர்ச்சிகள் வந்துக்கிட்டே இருக்கும். அது எதுவுமே நம்மை தாக்காது. ஏன்னா அகந்தை இறந்த இடத்தில் ஒன்றும் சென்று தைக்காது, நடைபெணம் போல தான் இருக்கும். ஜடபரதர் அப்படிதான் இருந்தாராம். ஜடபரதர்னு ஒரு ஞானி, அவருக்கு ஜடத்தன்மைன்ற ஒரு வார்த்தையை கூட சேர்த்தாங்க. பரதர் என்பது அவர் பெயர், ஆனால் ஜடத்தன்மையை சேர்த்தாங்க. ஏன் சேர்த்தாங்கன்னா அந்த ஜென்மத்துக்கு முன் ஜென்மத்தில் அவர் ஒரு மானாக பிறந்தார். அதற்கு முன் ஜென்மத்தில் ஒரு ராஜாவாக இருந்தார். ராஜாவாக இருந்து துறவு பூண்டு, ஒரு ஞானியின் உபதேசத்தால் துறவு பூண்டு இங்கே போய் காட்டில் போய் இருக்கும் பொழுது அங்கே வந்து ஒரு தவம் பண்ண தான் போனார். போன இடத்துல இன்னும் வந்து இந்த உலகத்தினுடைய
வலிகள், வேதனைகள், துயரங்கள், ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாம் அவர்கிட்ட வாசனையா இருந்தது போல் இருக்கு. அவர் கண்ணெதிரில் அவர் தவம் செய்து கொண்டிருந்த அந்த ஒரு ஒரு தருணத்தில் ஒரு தாய்மான் முற்றிய கர்ப்பத்துடன் பயந்து ஓட அதை பின்னால் புலி துரத்தி வேட்டையாட ட்ரை பண்ணிக்கிட்டு வேகமாக பாஞ்சு பாஞ்சு வர அந்த காட்சியை பார்க்கும் பொழுது பார்க்குறார் அவர் எதிர்க்கையே அது வந்து காட்டு வெள்ள பிரவாகத்தில் காட்டாறு பிரவாகத்தில் அப்படியே குதிக்குது தாண்டலான்ட்டு. ஆனால் அந்த சமயத்தில் அதனோட குட்டி வந்து கரையில் விழுந்துருந்து தாய்மான் அங்கே போயிடும் நீரோடு அடித்து செல்லப்படுகிறது. புலி அதை துரத்திக்கிட்டு போயிடுது தாய்மான். இதை பார்த்துட்டு ஐயோ இந்த இந்த ஜீவன் இப்படி வந்து பிறந்திருக்கேன், இப்படி வந்து தாய் இல்லாமல் பிறக்கும் பொழுதே தாய் கொல்லப்பட்டு தாய்ப்பால் கூட இது கொடுக்க முடியாது, இது எப்படி வாழப்போகின்றதுன்னு இவருக்கு அப்படியே துக்கம் தொண்டை அடைக்குது. யார் இவர்? ரிஷி. இரட்டை உணர்ச்சிகளை கடந்து வந்திருப்பவர். இரட்டை உணர்ச்சிகள் வந்து கடந்தவருக்கும் தெரியும், ஆனால் அவைகளில் எந்த ஒரு தனி வியக்தியும் ஒரு ஜீவன் ஜீவத்துவமும் இல்லை, அது பிரதிபலிப்பது அப்படின்னு தெரிஞ்சு சமச்சித்தத்தோட பண்ணுவார். அங்கதான் இதே ஞானியா அவர் இருந்திருந்தார்னா பண்ணுவாரு, அதையே தான் பண்ணுவாரு. ஆனா அந்த இடத்துல அந்த பந்தப்பட்டு அதை காப்பாத்துறதுக்கோசரம் தவமே போயிடுச்சு. இப்ப அவர்கிட்ட 24/7 அதை பாத்துக்கிறார். ஒரு சில நாட்கள் நன்றாக பாலை கொடுத்து அதை கொடுத்து இதை கொடுத்து அதை தேற்றி அது வளர ஆரம்பிச்ச பிறகு அது மேல அபிமானம் வந்து அதோட உறவாடி விளையாடி இப்படி போயிட்டு இவருக்கு ஒரு நாள் உயிர் பிரியும் தருணம் வரும் பொழுது ஐயோ இந்த மானை இப்படி விட்டுட்டு போறேனே அப்படின்னு நினைச்சு உயிரை போக்குறாரு. அடுத்த பிறவியே அதான் சொன்னேன் இல்லையா, இந்த சாஃப்ட்வேர் வந்து எந்த உருவத்தை வேணா தானாவே எடுத்துக்கும், தான் எதெல்லாம் பதிச்சிருக்கோ வேல்யூஸ அதை எடுத்துக்கும். அதை செலுத்தும்படியாக அந்த கர்மாக்களை நிறைவேற்றும்படியாக, கர்மாவை நிறைவேற்றுறதுக்கு தான் பிறப்பு, ஆனால் கர்மாவை நிறைவேற்றும் கர்த்தனை பார்த்தாதான் விடிவு. விடிவு எதனால் வருது, கதி எதனால் வருது, மோட்சம் எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா கர்மாவை தாங்கி இருக்கும் மையப்புள்ளியில் இருக்கும் அந்த கர்த்தா எனக்குள் எவன், அது அகந்த அதை பார்த்தாதான். அவர் ஏதோ தவம் தியானம்லாம் பண்ணாரே தவிர கர்த்தாவை கண்டுபிடிக்கல. அதனால கர்த்தாவாக மாறிவிட்டது. என்ன கர்த்தாவாக மாறிவிட்டது? ஒரு மான் பிறப்பாக மாறிவிட்டது. ஆனால் அப்போ ஞாபகம் வந்துடுச்சு. ஏன்னா அதே தோட்டத்தில் அங்கேயே சுத்துறாரு, தான் இருந்த தவம் பண்ண இடங்கள்லாம் அங்கேயே ஞாபகம், மானுக்கு எல்லாம் ஞாபகம் வருது, எல்லாத்துக்கும் எல்லா ஞாபகங்களும் இருக்கு. சூக்குமத்தில் சுபவாசனைகள் வீழ்ச்சிக்கிறதே ஞாபகங்கள் வீழ்ச்சிக்கிறது தான். நம்ம எந்த பிறவியாக இருந்தாலும் வீழ்ச்சிப்போம். பூனையாக பிறந்திருந்தால் கூட ஞானம் தொடர்ந்து இருந்தோம்னா டப்புன்னு ஒரு பூனையாக போயிட்டு அடுத்த ஜென்மத்துக்கு திருப்பி மனுஷனாக வந்துட்டு ஃபுல்லாக விடுதலை அடைஞ்சிட்டு போயிடும், டாட்டா சொல்லிட்டு போயிடும். போறது போறதுன்னா என்ன, எங்கேயும் போறதே கிடையாது. இந்த பிரபஞ்சம் எந்த பொருளிலிருந்து உதிக்கிறதோ அந்த பொருளாக அங்கேயே இருந்து கொண்டிருப்போம். ஞானியினுடைய வாசனைகள்னு ஒண்ணுமே இல்லாம இருந்தாதான் அழிஞ்ச பிறகுதான் அது அவர் பேர் ஞானி. சோ அவருடையது இங்கேயே கழிஞ்சிடுது. இங்கேயே உடல் இருக்கும் பொழுதே ஜீவன் முக்தி அடையப்பட்டு அப்பவே பரம பதவியில் அவர் இருக்கார். அது பேர் தான் ஞானம் அடைதல். கதி கண்டு விட்டார். உடல் மற்றருக்கு இருந்துகிட்டு இருக்கு. உடலுக்கு உண்டான பிராரப்தத்தினால உடல் இருந்துகிட்டு இருக்கு. அதுலேயே அவர் சுபவாசனைக்கு உண்டான அவர் ஞானம் பெற்றதற்கான சகலத்தையும் வெளிப்படுத்தி கொண்டிருப்பார் அந்த உடல் இருக்கும் காலத்துல. சோ அப்படி பண்ணிட்டு அந்த உடல் விழுந்த பிறகு கூட அவர் போறது வருதும் இல்ல, போக்கும் வரவும் புணர்வும் இல்ல, புண்ணியன் போல சதா ஆழ்ந்த உறக்கம் போல. ரமண மகரிஷி இருக்கிறார், ஜீசஸ் இருக்கிறார், ப்ராஃபிட் முகமது இருக்கிறார், பெரிய பெரிய மதத்தினுடைய மகான்கள் எல்லாம் இருக்காங்க. நம்ம தான் இங்க அடிச்சுக்கிட்டு இருக்கோம். விஷயமே என்ன ஏதுன்னு தெரியாமல் அடிச்சுக்கிட்டு இருக்கோம். அவங்களாம் இருந்துகிட்டே இருக்காங்க. ஒரு சைடு ஞானத்தையும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதை மிஞ்சிய அஞ்ஞானமாக அவர்கள் மாறிவிட்டதுனால எல்லாம் ஒருத்தர் அடிக்க பார்க்குறாங்க. ஆனாலும் ஞானத்தை வந்து எதுவும் களங்கப்படுத்த முடியாது. ஏன்னா ஞானம் என்பது தனக்குள்ளேயே அகந்த இல்லை என்று முடிப்பது. அவனால தான் இந்த பிரபஞ்சத்துக்கு அப்பேற்பட்ட க்ஷேமம் நல்லது நடக்கின்றது. அதை தான் வந்து இங்கே வந்து பகவான் வந்து நீ வந்து எந்த இதுவும் பண்ணாமல் விடாதே, விளையாடு வீரா, ஆன்மஞானியே தான் வீரான்றார். அவர் ஆன்மஞானியை ஜெயிச்சுட்ட, அதனால இந்த உலக விளையாட்டு உனக்கு நிழல் விளையாட்டு, அது சும்மா இருந்துட்டு போ, அவ்வளோ சும்மா இருந்துட்டு போ, அப்படியே மெயின்டைன் பண்ண, அதுதான் சொல்கிறார். இப்போ நம்ம பொழிப்புரைக்கு போடுவோம், அதுதான் பார்க்கணும். தனக்கு பொழிப்புரை, தனக்கு சுபாவமாக இல்லாதிருப்பினும்
போலியான குதூகலமும் மகிழ்ச்சியும் உள்ளவன் போலவும் மன வெறுப்பும் பதைப்பும் கொண்டவன் போலவும் ஒரு காரியத்தை முயன்று செய்ய தொடங்குபவன் போலவும் செய்யும் இவைகள் இவற்றில் உயர்வோ பெருமையோ முதலான எந்த பற்றுதலும் இல்லாதவனாக வீரனே உலகில் விவகார நடையில் விளையாடுவாயாக. வீரனேன்னு வசிஷ்டர் வந்து ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்திய ராமபிரான சொல்றார். ஏன்னா அவர் ஆன்ம ஞானம் அடைஞ்சிட்டார், இவர் ஆன்ம உபதேசம் பண்ணார், அவர் ஞானம் அடைஞ்சிட்டார். நீ இனிமே வந்து உனக்கு வந்து காட்டில் இருக்கிறதும் ஒண்ணுதான், நாட்டில் இருக்கிறதும், ஏன்னா வரப்போறதெல்லாம் தெரிஞ்சுதான் அவர் ஞானம் அடைஞ்சாரோ என்னவோ. ஏன்னா அப்படிதான் நடந்தது, அவர் வாழ்க்கை பூரா நித்திய கண்டம் பூரண ஆயுசு. முதல் நாள் சக்கரவர்த்தி பட்டம், அடுத்த நாள் அடர்ந்த காடு, 14 வருஷம் தம்பதியர் கூடவே கூடாது, அதுக்கு தான் காட்டுக்கு அனுப்புகிறாங்க. பர்பஸ் என்ன, 14 வருஷத்துல ஒரு குழந்தை பிறந்தா அவன் வந்து 14 வயசு ஆயிடுவான், 2 வருஷத்துல அவன் வந்து கிளைம் பண்ணுவான், பரதன் வாழ முடியாது. அதனால தான் அது ஒரே 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 இதில் வந்து அடுத்த சந்ததியை ஒழிச்சுட்டு பரதனே பரதன் பரதனுடைய குழந்தைகள் அப்படி ஆண்டுண்டு போகணுன்றது தான் அந்த கூனி மூலமாக கைகேயி 2 வரங்களை வாங்கி தசரதன் கிட்ட ராமரை வனவாசத்துக்கு அனுப்புறார். சீதை நானும் வருவேன் கூட போறா, லக்ஷ்மன் வந்து காப்பாத்துறதுக்கோசரம் போறான், கூட இருந்து ஒரு காவலன் போல போறான். இப்படியாக இதெல்லாம் நடக்குது. அந்த சமச்சித்தம் ஒரு 16 வயசு பையனுக்கு எப்படி வரும்? முதல் நாள் வந்து பட்டாபிஷேகம் பட்டாபிஷேகம், அப்புறம் இளம் மனைவி, பெரிய வாழ்வு முன் இருக்கின்றது, ஆனந்தமான வாழ்வு, சக்கரவர்த்தி பட்டம் வேற வரப்போறது அடுத்த நாள். இதை விட சுப்ரீம் ஹாப்பினஸ் ஒரு 15 வயசு லேடுக்கு, ஒரு இளைஞனுக்கு என்ன கிடைக்கும் சொல்லுங்க? அழகிய மனைவி, ராஜ்ய பதவி, சக்கரவர்த்தி பதவி, நல்ல ஆரோக்கியம், நல்ல அறிவு, எல்லாம் பிங்க். அப்படி இருக்கிறவனுக்கு அடுத்த நாளே சோமர் சால்ட், அப்படியே அந்தர் பெல்ட்டி ஆகாச பெல்ட்டி. காட்டுக்கு போ, ராஜ்ய பதவி கிடையாது. 14 வருஷம், 1 வருஷம் 2 வருஷம் கிடையாது, 14 இயர்ஸ். 14 இயர்ஸ் என்னங்க, ஆயுள் தண்டனை போல். அந்த மாதிரி சொல்றத சமமா எப்படி எடுத்துக்க முடியும்? ஞானம் இருந்தாலுடைய எடுத்துக்க முடியாது. இதை வந்து அவருக்கு 11 வயசுக்கு வரவிருப்பதற்கோசரமே வசிஷ்ட மகரிஷி சொல்றார். பிறகு அதை வந்து பகவான் வந்து நம்முடைய தமிழ் மொழியில அழகா மொழிபெயர்த்து ஞானத்தை எப்படி சொல்லி காமிச்சு, ஞானம் அடைஞ்சவனுக்கு தானாகவே எல்லாமே சமச்சித்தம் தான் இருக்கும், மேன்மையும் கிடையாது கீழ்மையும் கிடையாது அப்படின்னு எல்லாம் வந்து சொல்றார். ஆனா உலகில் உலகில் விவகார நடையில் விளையாடுவாயாக அப்படின்னு வசிஷ்டர் சொல்ற மாதிரி போட்டிருக்காங்க. இப்ப வந்து அதனுடைய தொடர்ச்சி படிப்போம். ஆசாபாச பந்தங்களிலிருந்தும் விடுபட்டவனாய் எல்லா நிலைமைகளிலும் நிலை பெற்ற உறுதியுடன் விகற்பமற்ற சமச்சித்தம் உடையவனாக உலகில் தான் எடுத்த பிறப்புக்கு ஏற்ற வேஷத்துக்கு தக்கவாறு வேலைகளை வெளியில் செய்து, வீரனே நீ எப்படி இருக்க வேண்டும் என பிரியப்படுகிறாயோ அப்படி உலகத்தில் போலியாக விளையாடுவாயாக. ஆசாபாசங்கள்லேருந்து விடுபடுறது, தனியாகவே நான் பாவம் இல்லைன்னா எப்படி ஆசாபாசம் இருக்கும், உணர்ச்சி இருக்கும், எதுவுமே இருக்காது. இருக்கும் ஆனா இல்ல, தூங்கிட்டு இருக்கோம் ஆனா உயிரே இல்ல, உயிரினோட பிரஜையே இல்ல, பிறந்தவனே இல்ல. எவ்வளவு கான்ட்ராஸ்ட் இல்ல. அதுதான் தூங்காமல் தூங்கு, அதுதான் ஞானம். ஞானம் எங்க இருக்குது? ஒட்டு மொத்தமா உணர்வு, அதுல தனியா ஒரு உணர்ச்சியே இல்லாது, ஒட்டு மொத்தமான இருப்பு. அது தனி இருப்பான என்னுடைய இருப்பு கிடையாது, எனக்குன்றதனுடைய இருப்பு கிடையாது, என்னுடைய பொருள்களுடைய இருப்பு கிடையாது, அது மேல வச்சிருக்கிற பார்வை கிடையாது, அது மேல வச்சிருக்கிற அதிகாரம் கொண்ட உரிமை கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனா இருக்கும், எப்படி இருக்கும், வேற மாதிரி, கம்ப்ளீட்டா வேற மாதிரி. உள்ள உண்மையில் தனி ஜீவத்துவமே இல்லை. விளையாடுவாயாக, வெளியில் வேலைகளை வெளியில் செய்து, வேஷத்துக்கு ஏற்றவர். அப்பா வந்து ஆசாசையா ராஜ்ய பரிபாலனத்துக்கோசரம் சக்கரவர்த்தி பட்டம் கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு சந்தோஷமா இதுல ஈடுபட்டு இருக்கான்னு நினைச்சிட்டு இருக்காரு. ஆனா சம்மன் வருது,
அந்த புறத்துல அம்மா வந்து கைகை கூப்பிடுறாங்க, அப்பா அங்க இருக்காராம், அப்பா ஏதோ சொல்லணுன்றாரான்ற செய்தி வருது. அந்த செய்தியை கூட ப்ராசஸ் பண்ண மாட்டேன்ற. இங்க நம்ம எப்படி ஆகணும், எந்த எண்ணத்தையும் வச்சு ரிகர்சலே பண்ணக்கூடாது. ஆனா சாதாரணமா நம்ம எப்படி இருக்கோம், நானுன்ற பாவம் உணர்ச்சியா உடம்பா கூட இருந்தா கூட எப்படி இருக்கும், சும்மாவா இருக்கும். உடனே என்னென்னவோ கற்பனைகள் எல்லாம் மாட்டிக்கிறோம், மாட்டிக்கிட்டு உணர்ச்சி வசப்பட்டு அதை ரிஹர்சல் பண்ண ஆரம்பிக்கிறோம். சாயந்தரம் ஒரு ப்ரோக்ராமுக்கு போகிறோம்னா அந்த ப்ரோக்ராமுக்கு போகிறது, அங்கே மேடை ஏறுறது, அங்கே நம்மளுடைய இமேஜை காமிக்கிறது, நீயே இல்லாத இடத்துல இவ்வளோ கற்பனைகள் அங்கே வளருதே, அதை வந்து நம்ம முடிச்சிட வேண்டாம். அந்த மாதிரி முடிக்கிறது தான் வந்து ஆன்மஞானம். அந்த மாதிரி அவர் முடித்தவர். அதனால இங்கே வெளி வேடங்களுக்கு ஏற்றவாருன்னா, வேடங்கள் வெளி வெளி சம்பந்தப்பட்டவை, உடலும் உலகமும் சம்பந்தப்பட்டவை, உள்ள நானுக்கு அதிகாரம் கிடையாது அதில். அது எப்படி அங்க தானா அவங்களுக்கு படுதோ, அங்கேருந்து எப்படி ரியாக்ஷன் வருதோ, என்ன பால் வருதோ, அந்த பாலை வந்து அப்படியே எதிர்கொள்வார்கள். எதிர்கொள்வதற்கு இவன் இருக்க மாட்டான், அப்படியே பரம்பொருளுக்கு சமைச்சு சமர்ப்பிச்சிருவாங்க. அதனாலதான் மூமெண்ட் டு மூமெண்ட், மூமெண்ட் டு மூமெண்ட், தனி ஆளுமை கொண்ட எண்ணங்கள்லயோ உணர்ச்சிகள்லயோ அந்த பாலை பிடிக்கவே கூடாது. வந்துகிட்டே இருக்கு, உள்ளேந்தான் வருது, நம்மளுடைய பழசுதான். பழசுன்றது உலகத்துல இருக்கு, உலக மனமா இருக்கு. ஸோ வெளியிலேருந்து தான் பால் வருது. நமக்கு உள்ளேந்து வரா மாதிரி இருக்கிற எல்லாமுமே வெளியிலேருந்து வருதுங்க. இங்கேருந்து எடுக்கப்பட்டவை, இங்கேருந்து எடுக்கப்பட்டவைகளை, இங்கேயே இவைகளுக்கு உண்மை இல்லை, இதில் வாழ்பவனே ஒருவன் இல்லை என்று உணர்வதே ஞானம். எவ்வளவு நுட்பமான கேம் பாருங்களேன். சார் எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு நீங்க போன இடத்துல கேட்பாங்க. இல்லை அவர் வந்து என்னை கூப்பிட்டு அழைச்சிருக்காரு, என்கிட்ட ஒரு இன்டர்வியூ வேணுமா அப்படின்னு அவங்க மதிப்போட அங்க சொல்லும். நம்ம சொல்லும்பொழுது அவங்க பயங்கரமா ரியாக்ட் பண்ணுவாங்க, அப்படியா அப்படியா, சாரி சாரி சார், நீங்க வந்து உட்காருங்க, உள்ள போய் ஐயா கிட்ட சொல்றேன், இன்டர்வியூ அரேஞ்ச் பண்றேன். அது இதெல்லாம் சொல்லும் போதெல்லாம் பெருமை கெருமை எல்லாம் ஏறும். அந்த பால் எல்லாம் பிடிக்கவே கூடாது. நாம் எதுவுமே இல்லையே, இந்த உலகத்தை சார்ந்த அப்பனோ மகனோ நண்பனோ படித்தவனோ படிக்காதவனோ, பணம் படைத்தவனோ பணம் படைக்காதவனோ, நல்ல செலிபிரிட்டி ஸ்டேட்டஸ் இருக்கிறவனோ இல்லாதவனோ, எதுவுமே இல்லை. அது வேடத்தினோடது. வேடம் எங்க, உலக மனத்திலேருந்து இங்கே நான் பாவம் டவுன்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கும். டவுன்லோட் பண்ணி ஒன்று ஒன்றுத்தையும் நம்ம செக் பண்ணிக்கிட்டே இருக்கும். அது ஐயா எந்த அளவுக்கு மாற்றம் கொள்கின்றார், பொருளை பார்த்தவன என்ன ஆட்டம் ஆடுறார், உறவை பார்த்தவன என்ன ஆட்டம் ஆடுறார், பணத்தை பார்த்த உடனே என்ன ஆட்டம் ஆடுறார், புகழ் வார்த்தைகளுக்கு சும்மா எப்படி உள்ள ஐஸ் கட்டியா உருகிறார், எல்லா வெளி விஷயம். ஆன்மா இதுக்கும் சம்பந்தமே, உலகத்துக்கும் ஆன்மா கொஞ்சம் சம்பந்தம் இல்லை. ஆன்மா முக்குணம், இது உலகம் வந்து ஆன்மாவனுடைய முக்குணம் மயத்தினோட நிழல், அதனுடைய கடைதல் மூலமாக உற்பத்தி பண்ணக்கூடிய நிழல். இந்த உண்மை எல்லாம் நன்றாக பார்க்கப்பட்டு விடும். தனியாக இவனுக்கு எந்த குணமுமே இருக்காது, உள்ள ராஜச குணமும் இருக்காது, தாமச குணமும் இருக்காது, வெறும் சத்துவ குணமயமா ஆன்மா அவனுடைய, அதாவது ஆழ்ந்த உறக்கம் எப்படி இருக்கு, நம்ம புத்தி இருக்குங்க, நம்ம புத்தி கண்ணாடியில ஒண்ணுமே பிரதிபலிக்கல. ஆன்மா எப்படி பிரதிபலிச்சுது, இருட்டுல ரெண்டு கண்ணாடி இருக்குன்னு வச்சுங்க, இல்லாட்டி ரெண்டு கண்ணாடியும் டைட்டா பேக் பண்ணி இருக்குன்னு வச்சுங்க, ஒன்னுத்து ஒன்னுத்தனுடைய பார்க்கும் சைட கண்ணாடியினுடைய கண்ணாடி திராவகம் பூசப்பட்ட சைட்ல அப்படியே போட்டு வச்சிருக்குங்க, ஒண்ணுமே இல்லை. ஒன்னுத்த ஒண்ணு பிரதிபலிச்சு, ஒண்ணு இதுக்குள்ள ஒன்றும் இல்லை. இந்த கண்ணாடி அது பிரதிபலிக்கிறது, அந்த கண்ணாடி இது பிரதிபலிக்குது, எல்லையில்லா பிரதிபலிப்புகள், உள்ள ஒண்ணுமே இல்லாத பிரதிபலிக்குது. இதுதான் தூக்கம், புத்தியில இது நடந்துகிட்டு இருக்கு, அப்படியே அதே புத்தி இங்க இருக்கும். ரொம்ப எளிது, ஐயோ இது தாங்க முடியாத எளிதா இருக்கேன்னு தான் உங்களோட கவலையா இருக்கும். கரெக்டா, என்னங்க இது, சும்மா ஏதோ கொஞ்சம் யோசிக்க விடுவீங்கன்னு பார்த்தா ஏதோ உணர்ச்சி மயமா அப்படியே த்ரில்லா யோசிச்சுக்கிட்டு உணர்ச்சியா இருந்துக்கிட்டு, அது ஒரு ஜாலி இல்லையா, என்னதான் இருந்தாலும் கேட்ச் பிடிக்கிறது ஒரு ஜாலி இல்லையா, உணர்ச்சிகளில் விளையாடிக்கிட்டு, கண்களை உபயோகிச்சுக்கிட்டு, காதுகளை உபயோகிச்சுக்கிட்டு, வாக்கை உபயோகிச்சுக்கிட்டு, மனசை சிந்திக்க விட்டுட்டு,
சும்மா அரட்டை அடிச்சுக்கிட்டு அப்படியே போயிட்டு இருக்கிறத விட்டுட்டு என்னமோ ஆன்ம ஞானம் அது இதுன்னு சொல்லுங்களேன். ஏம்பா அது எங்க கொண்டு போய் விடுதுன்னு போறாதா, பட்டப்பாடு எடுத்த பிறவி போறாதா, வாழ்ந்த வாழ்க்கை போறாதா, அடைந்த அனுபவங்கள் போறாதா? ஒன்னா வருது, ஒண்ணுன்ற பேர்ல ஒரு கோடி எண்ணங்கள்ல வருது. கொஞ்சூண்டு சக்கரை எங்கேயாவது சிந்திடுச்சுன்னா 1000 எறும்பு மொய்க்குதே, 1,00,000 எறும்பு சேர்ந்துடுதே, புத்தே கட்டிடுதே. அத போல தானே இது உணர்ச்சி குடிகொண்டுதுன்னா நிறைய எண்ணங்கள் சுத்தி 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 ஈ மொய்க்கிற மாதிரி கொசு மொய்க்கிறா போல மொய்த்து கொண்டே இருக்கின்றனவே. இதெல்லாம் நாம் உணர வேண்டாமா? ஃப்ரீடத்தினுடைய அனுபவத்தை உணர வேண்டாமா? அதுவும் எப்ப நடக்கிறதா? உணர்ந்தவர் இருக்கும்போது மாத்திரம்தான், அவர் இருக்கிற வரைக்கும் நடக்குங்க. சாங்கம் கேட்கும் போதெல்லாம் நடக்குங்க. அப்படியே அந்த உணர்ந்த தன்மைக்கும் அந்த ஆன்ம ஆன்ம பொருளுக்கும் நம்மளை ஒப்படைச்சிட்டு சத்சங்கம் கேட்கணும். கேட்கிற பாவம் எப்படி இருக்கணும்? கேட்கிறவனா கூட கேட்கக்கூடாது. ஏன்னா சத்சங்கங்கள் ஒன்றும் டன் டன்னா ஆன்ம பொருளை சுமந்து வந்து கொண்டு இருக்கு. பெரிய வெள்ளம், வெள்ளப்பெருக்கு, நகரமே மூழ்கி கிடக்கு, ஒரே ஏகப்பட்ட ஹெலிகாப்டர்ல சாப்பாடா கொண்டு வராங்க வச்சுங்க. ஒவ்வொரு ஹெலிகாப்டர்லயும் ஒரு 2 டன் இருக்கு வச்சுங்க. உங்க மொட்டை மாடியில கொண்டு வந்து 2 டன் இறங்கினா அதனாலேயே வெள்ளத்தை விட பெரிய பாதிப்பைப்படும் இல்லையா? ஆனாலும் சாப்பாடு வேணும். அதனால என்ன பண்ணணும்? ரொம்ப வந்து உள்ளுக்குள்ள பொறுமையும் நிதானமும் காத்து வாங்கிக்கிட்டே இருக்கணும். விடக்கூடாது, கேப்பே விடக்கூடாது. இன்னும் பொய்கள் வந்து வேற எங்கேயோ இல்லை, நம்முடைய உணர்ச்சி, நம்முடைய எண்ணம். சத்சங்கத்திலேருந்து அன்பிளக் பண்ணால் குழந்தை வாயிலேருந்து லாலிபாப்பை எடுத்தா எழுது பார்த்தீங்களா, அந்த மாதிரி புத்தி மனமும் உடனே மாட்டிக்கும். இங்கேயோ இல்லை. ஆனால் எவ்வளவுக்கு எவ்வளோ சின்சியரா எவ்வளவுக்கு எவ்வளோ கேட்குறீங்களோ கதியான கதி. என்ன ஃபர்ஸ்ட் வந்து இங்கேயே ரசிப்பீங்க, எடுத்த பிறவியை கண்டிப்பா வந்து உறுதியா நம்பி இது பொய் பிறவின்றதை உணர ஆரம்பிச்சிருவீங்க. அதனாலேயே வந்து ஆழ்ந்த உறக்கத்துல ரெண்டு வெறும் கண்ணாடி ஒண்ணுத்துக்கு ஒண்ணு பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரியான நிலைகள் இங்கேயே உலவ ஆரம்பிக்கும். தூக்கத்துல நல்லா தூங்கினதும் நல்லா தெரியுது, டிஸ்டர்ப்டா தூங்கினதும் தெரியுது இல்லை. அந்த டிஸ்டர்பன்ஸ் நம்மளுக்கு எதுக்கு? அப்படியே ஒப்படைப்போம், சத்சங்கத்திற்கு ஒப்படைப்போம், சதா கேட்டுக்கொண்டிருப்போம், சதா அதில் மூழ்கி கழிப்போம். சோ இந்த மாதிரி சொல்றாரு. இப்ப வந்து அடுத்தது விளக்க உரை. எப்பொழுதும் அந்நியத்தையே புலன்களால் அறியும் சுட்டறிவாகிய அகந்தை அழிந்து. அந்நியத்தையே புலன்களால் அறியும், அறியறது கூட தெரியல, அப்படியே அந்த அந்நிய தன்மையாகவே நான் இருந்து கொண்டிருக்கின்றேன். அடுத்தது என்ன பண்ணலாம்? இவன் என்னமோ அருகதையான ஆளா, புரியுதுங்களா? இவனை வச்சு என்ன பண்ணலாம்? அப்படியே சும்மா ஃப்ரீ வில்லோட சுதந்திரத்தோட தக தக தகன் பணத்தையும் வச்சுக்கிட்டு புகழையும் வச்சுக்கிட்டு எலிஜிபிள் பேச்சுலரா வலம் வருகிறாராம். இளம் காளையாக அவர் உள்ளே அவரை வச்சுட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு அகந்தை வந்து சும்மா ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டே போகும், ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டே போகும். தனியாக வந்து புலன்களை இதை யூஸ் பண்ணுறது எதுவும் கிடையாது. அங்கே போய் மாட்டிக்கிச்சு, மாட்டியாச்சு. ஏய் சாயந்தரம் அங்கே போகலாமா? சரி சாயந்தரம் அங்கே போயிட்டு வந்துட்டு நைட் போக முடியாதுப்பா, டைம் ஆகிடும்பா அடுத்த ப்ரோக்ராமுக்கு, அப்படி பேசுவாங்க. புரியுதா? அடுத்த ப்ரோக்ராமுக்கெல்லாம் டைம் இருக்காதுப்பா, இதுவே 4 ஹவர்ஸ் ஆகிடும் போல் இருப்பா, இதுவே கொடுக்க வேணான்றியா 4 ஹவர்ஸு அப்படின்னு அது வேணாம்னு சொல்லிடுறியா? ஆனால் நல்லா இருக்குமே. ஐயோ ஐயோ தேச்சு, நீங்கள் அதான் சொல்லணே, நீங்கள் வந்து உள்ள டேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம வீட்டுக்குள்ள கூட இந்த பேசுகிறவங்களை தாங்கவே முடியாது. நம்மளால் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு போய்கிட்டே இருப்பாங்க, அதுக்குன்னு ஓடியா போக முடியும்? இதெல்லாம் கடந்து தானே அன்பஞ்சானோ எப்பேற்பட்ட உலகத்தையும் அப்படி
நகர்த்திட்டு தான் வந்து உட்காருது இல்ல ஆழ்ந்த உறக்கத்துல, நம்மளை கை விட்டுருமா? உடம்பு நல்லா இருக்கா, உடம்பு நல்லா இல்லையா, இது சாக போறா உடம்பா, தூக்கத்திலே சாக போகுதா, அடுத்த நாள் காத்தால இருந்து ஒண்ணு சாக போகுதா, இத பத்தி எல்லாம் அதுக்கு சட்டையே இல்ல. இல்ல பூரண பொருளா வந்து திகழுது இல்ல ஆன்ம ஞானம், ஆழ்ந்த உறக்கம் போலத்தானே இருக்கு. சோ ஆழ்ந்த உறக்கமே இவ்வளவு பவர்ஃபுல்லா காமிக்குதுன்னா, மனத்தை நாசம் செய்து அகந்தையை கொன்றவன் எந்த அளவுக்கு வந்து அவன் அந்த பொருளை பார்த்திருப்பான். இது சும்மா தூக்கம், தூக்கத்தை எக்ஸாம்பிள் சொல்லிக்கிட்டே இருக்கும். ஏன்னா அங்கதான் கொடுக்குது, காமிக்குது. ஏன்னா அங்க காமிச்சு 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 காமிச்சுதான் பழக்கப்படுத்துது. அது தெரியாம தான் இந்த உலகம் எப்படி தருகிட்டு போய்கிட்டு இருக்குங்க இல்லையா, தருகிட்டு போயிட்டு இருக்குல்ல. ஆழ்ந்த உறக்கமே இல்ல, இல்ல ஆழ்ந்த உறக்கம் இவ்வளவு ஆன்மீகத்தை வச்சிருக்குமான்றது. நம்ம சத்சங்கதேவன் எவனாவது நல்ல துடிச்சுக்கிட்டு இருக்கிறவன் கேட்டானா என்ன ஆமா, அவன் உடஞ்சி சுக்கு நூறு ஆயிடுவான். ஐயோ இவ்வளவு நாளா நான் இவரை எங்க மிஸ் பண்ணேன், எங்க வேற மிஸ் பண்ணேன் அப்படின்னு சில பேர்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கான். எங்க எங்க பார்க்காம விட்டேன் இவரை, உங்க பாக்கியம் அவ்வளவுதான். அதை நிஜமாவே கழிக்க ஆரம்பிச்சா, தூக்கத்தையே தூக்கமே உழவு கொடுக்குதுன்னா அது என்ன? தமசு, தமசு, உடம்பனோட தமசு. அதுல இது ரெண்டும் ஓடி போடுது, மனம் புத்தி அகந்த எல்லாம் ஒண்ணும் முடியல, ஒட்டம்பா கிடக்கான் அவன். உணர்ச்சியா கூட எழுந்துக்க மாட்டேன்றான், நினைவு கூட என்டர்டெயின் பண்ண மாட்டேன்றான், எதுவும் ஒர்க் பண்ணல. ஆனாலும் வந்து உடல் இயக்கம், உயிர் உயிர் இயக்கம், ரத்த ஓட்டம், சுவாசம், கிட்னி எங்குதல் அப்படின்னு உடம்பு லெவலுக்கு மினிமமா விட்டு வைக்குது. எது ஆன்ம பொருள் சந்நிதியில அது மாட்டுக்கு அது பார்த்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா அதுக்கு அடுத்த நாள் வந்து ராஜச தாமச குணங்கள்லாம் எழுந்து வேட்டையாட வைக்கணும் அந்த ஆளான்னு நினைச்சு. அதனால இது நடக்குது. நிஜமான ஆன்ம ஞானம் நம்ம அதை தான் வந்து எப்பப்பாரு வந்து காத்தாலும் எழுந்தவுடனே உட்காருங்க உட்காருங்கன்றோம். அதெல்லாம் என்ன நிஜமான ஆன்ம ஞான சுகம், ஆன்ம பொருளினுடைய இது. உங்ககிட்ட உணர்ச்சி தனியா இல்லை, எண்ணம் தனியா இல்லை, மாறுபவன் இல்லை, மாறிக்கொண்டிருக்கின்ற பழைய பதிவுகள் எதுவும் இல்லை. இருக்கீங்க இருக்கீங்க இருக்கீங்க, ஆனால் இல்லை இல்லை இல்லை. இது என்னது? இது இது சமாதி, இது சுரூப சமாதி, சுரூபத்தினுடைய லட்சணம். அப்படியே இருக்கு இது உண்மையா, அப்படியே இருக்க 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 அப்படியே வந்து வேலைகள் பண்ணும் போதெல்லாம் கூட பாய 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 24/7 என்ன ஆகும், தூக்கமும் இதோட வந்து கலந்துடும், ஒரே விதமா இருக்கும். எப்பவுமே என்ன தெளிவு, எப்பவுமே சத்துவகுணம், அதுதான் சமச்சித்தம். அதுல எந்த மயக்கமும் கிடையாது, எந்த குழப்பமும் கிடையாது. அப்படியே அதுவானால் அதுவாவர், அதுவே வந்து பேசாமல் உள்ள மௌனத்தையும் அச்சலத்தையும் காட்டி உணர்த்தி கொண்டிருக்கும். எப்பொழுதும் அந்நியத்தையே புலன்களாலறியும் சுட்டருவியாக அகந்தையொழிந்து ஆத்மஸ்வரூப நிலையில் நின்ற முக்த புருஷர்கள் உலக விவகாரத்தில் எந்த ரீதியாக நடந்து கொள்ள வேண்டும் என்று படம் பிடித்து காட்டுகிறது இந்த பாடல். இது வந்து வசிஷ்ட மகரிஷி ராமனுக்கு சொன்னது. அப்புறம் உலக விஷயங்களில் உழலும் மனமயக்கத்தை ஒழித்து வாசனை முற்றும் அழித்து சுத்த சுரூபமாக செய்யும் சத்குரு அந்த நிலையை சீடனுக்கு சகஜ நிலையாக செய்யும் பொருட்டு அவன் உலகத்தில் எப்படி விவகரிக்க வேண்டும் என்பதை கூறுகிறார். என்ன சொல்றார்? இரு இருக்காது, இல்லாமல் இரு, விவகரிப்பவனாக இல்லாமல் ஆன்ம பொருளாகவே இரு. உலகத்துல கூட ஆன்ம பொருளில் தான் சகலமும் இருக்கிறது, ஆன்ம பொருள் எதிலும் இல்லை. இவைகள் மிச்ச சொச்ச அதிலிருந்து வந்த பேட்டரி சார்ஜ் இருக்கிற வரைக்கும் ஓடுற எண்ணம், பேட்டரி சார்ஜ் இருக்கிற வரைக்கும் ஓடுற புத்தி, மூன்று தேக லோக வாசனைகள் எல்லாம் பேட்டரி சார்ஜ். அந்த சார்ஜ் இருக்கிற வரைக்கும் அந்த உயிரில் ஓடிக்கிட்டே இருக்கும். அப்புறம் என்ன, புது மொபைல் எடுத்துக்கும், அதாவது புது உடம்பு எடுத்துக்கும், அதுக்கு புது பேட்டரி கிடைக்கும். ஃபுல் சார்ஜோட அது 8 மணி நேரமோ 10 மணி நேரமோ தினம் தினம் விழிப்பு நிலையாக அந்த பேட்டரி சுற்றிக்கிட்டு இருக்கும், அந்த மொபைல் சுற்றிக்கிட்டு இருக்கும். இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கு, அவ்வளவுதான். இது வந்து நன்றாக தெளிவாக தெரிந்துவிடும். உலக விவகாரங்கள் பெரிதாகாது, உலக விவகாரங்கள் இல்லை. கர்த்தா இருந்தான்னா
அகந்தை இருந்ததுன்னா நான் பாவம் இருந்தா அவனுக்கு அங்க வேலை இருக்கு, அவனுக்கு அங்க எல்லா விதமான மயக்கங்களும் இருக்கு. அவனை உள்ள பார்த்து ஒழிச்சிட்டோம்னா வேலை இருக்கு, ஆனா வேலையில அவன் இல்லை. வெறுமனே ரியாக்ட் பண்றான், வெறுமனே பண்ணணும். எந்த விதமான கர்மமும் உள்ள புகாது. காரணம் கொண்ட கர்மம் புகுந்து காரியமாக விளைந்து திருப்பி அதுலேருந்து ஒரு காரணம், காரணம் காரியம், காரணம் காரியம் இப்படின்னு அந்த சூழல் அறுபட்டு விட்டது. அதுதான் அவர் சொல்றார். அஞ்ஞான நிலையில் எவற்றுடன் தொடர்பு கொண்டு அவற்றின் தொல்லை தாங்காமல் அவற்றை அறவே விட்டானோ அவற்றையே மறுபடியும் போலியாக பற்றி கொண்டு உலகத்துடன் ஒட்டி வாழ்ந்து விளையாடும் பற்றி அவற்றை விட வைத்த ஞான குருவே மறுபடியும் இதை உபதேசிக்கிறார். போலியாக பற்றி உலகத்துல வாழறதே போலிதான், ஏற்கனவே வாழ்ந்ததே போலிதான். ஞானம் வந்த பிறகு அந்த போலித்தன்மை இன்னும் நல்லா தெரியும். ஆனா அது மேலேயும் வெறுப்பு கொள்ளாமல் வேற என்ன பண்றது? நமக்கோசரம் வந்து 15 வயசு 16 வயசுக்கு ஞானம் முடிஞ்சு போயாச்சு, எல்லாம் முடிஞ்சு போயாச்சு. அதுக்கப்புறம் அது உயிர் வச்சுட்டு இருந்ததே நமக்கு. ஒவ்வொரு க்ஷணமும் ஞானியின் வாழ்க்கை வந்து மற்றவர்களுக்கு தான், அவருக்கு அந்த வாழ்க்கை இல்லவே இல்லை. ஏன்னா உடல் வாழ்வு உண்மை அல்ல, அதை முடிப்பதே ஞானம். உடல் ஞானம் அடையல, ஞானம் ஞானமயமாக பொய்கள் பொய்கள் போன பிறகு ஞானமயமாக ஆகிவிட்டார். பொய்களில் உடம்பும் சேர்த்து பொய் தான், எதுவுமே இல்லை. அதனால ஒப்புக்கு. ஸோ அப்போ இருக்கிற அந்த டைம் எல்லாம் வந்து மற்றவர்களுக்கோசரமே வந்து அதனுடைய வாழ்க்கை. இப்ப அதையே அவர் உபதேசிக்கிறார்னா, ராமருக்கு அப்படி உபதேசிக்கப்பட வேண்டியதா இருந்தது. என்ன 11 வயது பாலகன், ஆனா அவருக்கே தெரியாது தன் மகாவிஷ்ணுவின் சுரூபம் அம்சம்னு தெரியாது. எல்லாருமே அதுதான், நம்ம கூட அதுதான். ஆனா உள்ள போனாதான் அதெல்லாம் தெரியும். ஆனா இவருக்கு தெரிஞ்சது. ஆனா 11 வயசு பையன், இன்னும் இருக்கு எங்கேயோ வாழ்க்கை. அதுக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டாரா இல்லையா? வாழ்க்கையும் அப்படித்தானே நடந்தது. அதனால எல்லாத்துலேயும் சீதையை காதல் கொள்கிறாயா, நீ காதல். கல்யாணம் செய்து கொள்கிறாயா, கணவன். காட்டுக்கு செல்ல தாயார் வரம் கேட்டு உன்னை வந்து காட்டுக்கு போய் சொல்றாங்களா? தாய தந்தை தாய் சொல்லை மதிக்க தெரிஞ்ச ஒரு பரிபாலனம் பண்ற ஒரு அற்புதமான மகன், அவளும் உன்னோட வரன்றால அவளும் அற்புதமான மனைவி. எல்லாம் கதாபாத்திரங்கள், எல்லாம் வெளி, எல்லாருக்குமே எல்லாமுமே வெளி. அதனால எல்லாரும் டாலரேட் தான் பண்ணணும். பொங்கறதுனால என்ன வரப்போகுது? ஒரு வேடத்தை நான் வந்து ஐயோ என்னால் முடியலப்பா, நான் வெடிச்சிடுறேன்ப்பா, நான் வெடிச்சுக்கோ, நான் தாங்க முடியாதுக்கு நான் பொறுப்பு எத்துக்குதுனால தானே வந்தது. அதுக்கு தான் பகவானே சொல்வார், ரெயின் போயிட்டே இருக்கு, நீ எதுக்கு வெயிட்ட பைய, உன்னோட பெட்டியை மாத்திரம் ஏன் தள்ளவே வச்சுக்கிட்டு இருக்கு, அந்த மூட்டையை இறக்கி வைய. கீழே இடம் இருக்கு, காலில் கால் கீழே இடம் இருக்கு, சைடில் இடம் இருக்கு, மேலே இருக்கு, அது உன்னையே தூக்கிக்கிட்டு போதும். அதுக்கு உள்ளே உட்காந்துக்கிட்டு உன் தலை மேலே வேற என் பாரத்தை வச்சுக்க. அந்த மாதிரி சத்பொருள், ஞானப்பொருள், பேரறிவு பொருள், பேரறிவு பொருள், பேருணர்வு பொருள் பிரபஞ்சத்தை தாக்கி நடத்தி அழித்து கொண்டு சென்று கொண்டிருக்குது. பகல் இரவு பருவகாலங்கள் வயது இதெல்லாம் வந்து பொய்யாட்டம். அத்தனையும் நடக்கிற இடத்துல இங்கே நான் இருந்தாதான் ஒருத்தம் முட்டாள் மாதிரி எல்லாத்தையும் தூக்கி தள்ள வச்சுவான், அப்படியே போட்டு போய்கிட்டே இரு, அது பார்த்துக்கும் அப்படின்றாரு. அறிய வேண்டியது எல்லாம் அறிந்து அடைய வேண்டியது எல்லாம் அடைந்திருந்தாலும் நெறி தவறி நடப்பது மேலான ஞானிகளுக்கு இயல்பல்ல. இது யாருக்கு அட்வைஸ் பண்ணுறாங்கன்னே தெரியல, இவங்க குழிப்புற எழுதுறவங்க. அது மாதிரிலாம் ஒரு வார்த்தை அங்கே எழுதியிருந்தாரு. இதெல்லாம் எக்ஸ்ட்ரா வார்த்தைகள் இல்லை. வசிஷ்டரும் ராமருக்கு இந்த மாதிரி உபதேசம் பண்ணல, பகவான் அதை மொழிபெயர்த்திருக்காரு. பகவானுக்கு உபதேசம் பண்ணுறாங்களா? இல்லாட்டி பகவானுடைய நிலையை இவங்க சும்மா அப்படியே இன்னும் ஃப்ளாஷ் லைட் போட்டு காமிக்கிற மாதிரி நினைப்பா? இதெல்லாம் எக்ஸ்ட்ரா. அறிய வேண்டியதெல்லாம் அறிந்து அடைய வேண்டியதெல்லாம் அடைந்திருந்தாலும் நெறி தவறி நடப்பது மேலான ஞானிகளுக்கு இயல்பல்ல. சூரியனுக்கே டார்ச் பிடிச்சி காமிக்கிறாங்க பார்த்தீங்களா? இதெல்லாம் தான் முந்திரி கொட்டத்தனம். அதனால் தாம் இருக்கும் வெளி உலகத்தின் நடை உடை பாவனைகளில் அவற்றிற்கு ஒத்தது போல் இருந்து அதற்கு சரியாக தாமும் நடித்து அதில் தூளியும் பற்றில்லாமல் வாழ்ந்து வந்தார்கள். யாரு? ஞானிகளுடைய வாழ்க்கைய சூரியனை பத்தி அதுல இருந்து வெளிவந்த கிரணம்,
அதாவது 4 நாள் முன்னாடி இருட்டுக்கு கதை இன்னைக்கு நம்மளுக்கு கதை சொல்ற மாதிரி இருக்கு. அது காணும் 4 நாள் முன்னாடி ராத்திரி, இன்னைக்கு இப்போ ராத்திரி ஆயிடுச்சு. இன்னைக்கும் 4 நாள் கடந்து இன்னைக்கு வந்து 22ஆம் தேதி 18ஆம் தேதி ராத்திரி 22ஆம் தேதி ராத்திரி வந்து அன்னைக்கு சூரியன் நீ கவனிச்சியா கொஞ்சம் எப்படி இருந்தது பத்தியாது, அவர்களுடைய இயல்பு எப்படி இருந்தது பத்தியாது. நடப்போய எழுந்து போய அதற்கு சரியாக தாமிரா துளியும் பற்று இல்லாமல் வாழ்ந்து வந்தார்கள். தம்முடைய சகஜ நிலையில் இருந்தவாறே மக்கள் அனைவருக்கும் அவரவர் மனப்பக்குவத்தை ஒட்டி அதற்கதற்கு தகுந்தாற்போல் சமாதானங்களை சொல்லி தன் நிலையில் நின்று பெயராமல் வாழ்ந்து காட்டிய பகவானின் வாழ்க்கை முறையே இதற்கு போதிய சான்றாகும். அப்பா, நம் காலத்தில் நாமே பிரத்யட்சமாக பார்த்ததற்கு எந்த சாஸ்திரத்திலும் அத்தாட்சி தேட வேண்டியதில்லை. பிரத்யட்சமே பிரமாணம். எப்படின்னு பகவான் வாழ்ந்ததை பார்த்தவர்களாக சொல்றாங்க. அதை பார்த்து இருந்தா இந்த மாதிரிலாம் புழிப்புரிய எழுத முடியாது. ஸோ உள்ள போல பகவான் வந்து இன்னும் வேர்ட்ஸா இருக்கு. இந்த செய்யுளை இன்னும் வேர்ட்ஸா இருந்ததுனால தான் அந்த மாதிரி பொழிப்புற வருது. உள்ள போச்சிருந்தனா எப்படியா இருக்கும். மகா ஞானியா இருந்திருப்பார்ல இவர், அவர் கதறினதை பார்த்தா ஞானியா உணர்ந்து எழுதியிருந்தார்னா இந்த மாதிரி இருக்காது பொழிப்புற, வேற மாதிரி இருக்கும். அடாடா இவரே வணங்கலாம் போல் இருக்கே அப்படின்னு இருக்கும். எனக்கு வந்து 11-12 வயசுலேருந்து நிறைய புத்தகங்கள் எல்லாமே ஓயாத புத்தகங்கள் தானே. எல்லாம் எதை பார்த்தாலும் ஒரு 4 லைன் படிச்சா தெரியும் என்ன இவர் எங்கேயோ போறாரு. தூக்கி ஒதுக்கி வைக்கப்பட்டது, ஒதுக்கியே வைக்க முடியாத ஒண்ணுன்னா பகவத் வச்சனாமிருதம் ஒண்ணுதான். ஒரு 16-18 வயசுக்கு ஒண்ணுமே கிடைச்சது போட்டு புரட்டி புரட்டி புரட்டி. இந்த கொரோனாக்கு இப்ப இந்த ஊரெல்லாம் கிளீன் பண்றாங்கல்ல, அடிச்சு அடிச்சு தூக்குறாங்கல்ல. ரஷ்யாலெல்லாம் அப்படியே கழுவுறாங்க, ரோடையே கழுவுறாங்க, எல்லாத்துக்கும் தண்ணி அடிச்சு சோப் வாட்டர் அடிச்சு. அந்த மாதிரி பகவத் வச்சனாபுரம் ஒரு 18-19-20 வயசு தாக்கு தாக்குன்னு தாக்கு. அதான் செய்யுள், செய்யுள் படிக்கலை, அப்பெல்லாம் இப்போதான் படிக்கிறோம். உங்களோட தான் படிக்கிற வாய்ப்பை கிடைச்சது ஃபுல்ல. இப்போ வரிக்கு வரி பார்க்கக்கூடிய வாய்ப்பு நீங்கள் தான் எனக்கே கொடுத்துருக்கீங்க, அப்போதான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் படித்த புத்தகங்கள் அந்த காலத்துலேருந்து ஒன்றும் தேரலை, எதுவுமே தேரலை. பகவத்கீதை பொதுவில் போய்கிட்டே இருக்கு, வண்டி ஓடுது. தபஸ்வி நாம் தபசஸ்மின்றாரு, புரியுதுங்களா. பலவத்தாம் பலமஸ்மின்றாரு. அதான் பலம் பொருந்தியவர்களுடைய பலமாக இருப்பவன் நானே என்றார். தபம் செய்பவர்களுடைய உச்சக்கட்ட தபம், அதாவது குவிந்த சமாதி நிலை போல் இருக்கு, அது நான் என்றார். இதுல நான் மேருமலை என்றார், இதுல நான் கங்கை நதி என்றாரு, இதுல நான் சூரியன் என்றார். இப்படி பார்த்தீங்கன்னா நான் போட்டு போட்டு இயற்கையும் இவரையும் போட்டு 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 அர்ஜுனனே குழம்பிருப்பான் தான் நினைக்கிறேன். நேரடியாக ஆன்மஞானமும் போதிக்க முடியல அவரால், போதிக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடையாது, கேட்டவனும் கிடையாது. மகாபாரதம் பூரா பார்த்தீங்கன்னா, பாகவதம் பூரா பார்த்தீங்கன்னா கதை தான் சொல்லுவாங்க. சுக மகரிஷி கிருஷ்ணருடைய லீலைகளாக பாகவதத்தை சொல்லுவார். ஒரே மாயா வினோதங்களாக இருக்கும், மாயா லீலைகளாக. ஏன்னா அவருக்கு ஏன்னா அந்த இடத்துலெல்லாம் மாயங்கள் எல்லாம் அஷ்டமா சித்திகள்லேருந்து அதுக்கு மேலெல்லாம் இருக்கு. பிறவியே பிறவி இல்லைன்னா ஆழ்ந்தவர்களை நம்ம பிறக்கவே இல்லைன்னா அதை விட பெரிய சித்து என்ன கற்போம். தூக்கத்தில் நீங்கள் பிறந்தவரவே ஃபீல் பண்ணுறது கூட ஒரு 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 எண்ணம் இல்லையே, உணர்ச்சி இல்லையே, அதுவே பெரிய சித்து இல்லை. அப்படின்னா எங்கேருந்து வரோம் இல்லை, பதக்குன்னு வந்து நிற்கிறோம் கண்டினியூட்டியோட, இதை வந்துட்டேன் அப்படின்னு வந்து நிற்கிறோம். ஒரு கன்ஃபியூஷன் இல்லை வந்தவனுக்கு, எக்ஸாக்டாக அவனுடைய ஆசாபாசங்கள் எல்லாம் கண்டினியூட்டி கரெக்டாக வச்சுக்கிட்டு இதை வந்துட்டேன் இதை வந்துட்டேன் நான் பதில் சொல்கிறேன் நான் பிடிச்சிக்கேன். இந்த ரிலே ரேஸ் பார்த்துருக்கீங்களே, ஒரு இதை வச்சுருப்பாங்க ஒரு மரத்தில் ஒரு டாய் மாதிரி. ஒரு 1 கிலோமீட்டர் ரேஸ் இருக்கும், 1000 மீட்டர் ரேஸ் இருக்கும்,
ஒவ்வொரு 200 மீட்டர்ஸும் ஒருத்தர் சுற்றிட்டு வர்றார். அந்த கிரவுண்டினுடைய இதுவே வந்து சுற்றளவு 200 மீட்டர்ஸ் இருக்கும். ஸோ 5 பேர் சுற்றி முடிக்கணும். ஒரு 7-8 ட்ராங்க் இருக்கும். ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு அந்த நம்பரோட கொண்டு அந்த ஒரு மரத்தில் பண்ண இதை வச்சு எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ கன் ஷாட் பண்ண உடனே சொன்னு ஆட ஆரம்பிப்பாங்க. ஓட ஆரம்பித்து வேக வேகமாக வருவான். அவன் அவனுடையமா அப்படியே இருப்பான். அப்படியே வாங்கினே அவன் ஓடினே வருவான். இவன் ஓட ஆரம்பிச்சிடும் அப்படியே அந்த ரயில்வே லைஸில் வாங்குவான். அப்படியே இதே தான் பிறவி. நான் பாவம் சும்மா அப்படியே 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 என்னமா உடம்பாவும் என்னமா உடம்பாவும் மாறி 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 அடுத்த நாள் ஃபுல் படத்துக்கும் ரெடியாக இருக்குது. உலகத்தோடு ரெடியாக இருக்குது. ஏன்னா உலகத்தில் கனெக்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கு. உலகத்தில் ரிலே ரேஸ் நடக்குது. நம்ம பிறவிகளா ரிலே ரேஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. வெரி வெரி டேஞ்சரஸ் ரேஸ், நான்பாவ ரேஸ். அப்படியே ஆப்போசிட்டுங்க. விழிப்புணர்வு வாழ்க்கையில் நீங்கள் எப்படி குதூகலமாக அப்படியே புது நாள் மாதிரி புது இது மாதிரி அது மாதிரிலாம் எழுந்துக்கிறீங்க. இங்கே ரொம்ப ஜாக்கிரதையாக எழுந்துக்கிறவனை பார்த்து பார்த்து அப்படியே அவனை விட்டு 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 உள்ளே போய்கிட்டே இருக்கணும். ஆப்போசிட் டைரக்ஷன். இங்கே வந்து வேகமாக ஓடி கடைசி 5வது ரவுண்டில் வர பையன், ஒவ்வொரு ரவுண்டுக்கும் ஒரு பையன். ஸோ முதல்ல ஆரம்பித்தவன் ஒவ்வொரு ரவுண்டில் ஒவ்வொருத்தன் எவ்வளோ லீடு இருக்குடான்னு பொறுத்து இருக்கு. அவன் அவன் திறமை கூடவும் கூடலாம் குறையவும் குறையலாம். ரிலே ரேஸ் எடுக்கும்போது அதே மாதிரி தான் வாழ்க்கையும். அடுத்த பிறவி எடுக்கும் பொழுது கொஞ்சம் வேகம் மங்கிடலாம். இது என்ன கதி? ஆன்மஞானம்தான். ஆன்மஞானம் மாத்திரம் நடுவில் எங்கேயுமே இருக்காது, இருக்கிற மாதிரியே தெரியாது. அதனால என்ன பண்ணுவாங்க, மனத்தில் மயங்கி வேகத்தை குறைச்சிருவாங்க. உடம்பு தளர்ந்து போயிடும். சில இடத்துல எக்ஸ்ட்ராவாக ஓடுவான். 3வது ரவுண்டுக்காரன் செம ஸ்பீடாக போய் செம லீடு கொடுப்பான். ஆனால் 4வது வந்து அப்படியே அவன் 4வது ஆளாக வந்து நிற்பான். முதல்ல போனவன் 3வது ரோ வரைக்கும், 4வது ஆள் வரும்போது இவன் 4 பேருக்கு பின்னாடி ஓடி வந்துட்டுருப்பான். 5வது ஆள் ஒருவேளை செகண்டுக்கு வந்து நிற்கலாம், ஃபர்ஸ்ட்டுக்கு கூட போகலாம். எங்கே எப்படி நடக்கும்னே தெரியாது. ஆனால் இந்த ஆன்மஞானம் வந்து முழுவதும் இந்த ரிலே ரேஸில் வேகமாக இருக்கிற அந்த நான்பாவம் இருக்குது பார்த்தீங்களா, அதனுடைய வேகம், அந்த வேகம், அது புத்தியில் கொள்ற அந்த உணர்ச்சிகள், இதெல்லாம் வந்து அந்த உதிக்கிற இடத்திலேயே பரம்பொருளினுடைய ஆட்கொள்ளுதல்னால, ஆன்மபொருளினுடைய ஆட்கொள்ளுதலும் வெளியில குருவனுடைய சந்நிதியும் சச்சங்கமும் எல்லாம் ஒன்று சேர சேர என்னாகும், அங்க எங்கெல்லாம் புத்தியில வேகத்தை குறைச்சானோ அடங்கி போனானோ ஒன்னும் காரணகாரி இல்லாம அடங்கி போனோம். உடைக்கணும். ஓட்டமே இருக்கக்கூடாது. அதாவது வெளி சைடில் எவ்வளோ வேகமாக ஓடுறோமோ அதுக்கு அப்படியே உள் சைடு ஒடுங்கணும் ஒடுங்கணும் ஒடுங்கணும். ஆனால் வெளின்னு ஒன்றுமே இல்லை, அது இதனுடைய ரியாக்ஷன். அதுக்கே நீங்கள் போகிறீங்க, உள்ளே போய் விசாரிக்கிறீங்க. ஓடிந்தேன் நான் போன வருஷம்லாம், போன ரவுண்டு ஓடிந்தேன். அவன் நல்ல லீடு கொண்டு வந்து கொடுத்தான். நான் ஓடட்டுமா வேணாமா, ஓடுறவன் யாருன்னு விசாரிக்க ஆரம்பிச்சிட்டிங்க 3வது ரவுண்டில். இதுதான் ஓட்டம். ஓடின்னு இருக்கிறவனே வந்தான். ஐயே இது கர்பன ஓட்டம்டா, மொத்தம் உலகமுமே இப்படிதண்டா சோழன் இருக்குன்றதெல்லாம் இதுல தெரிய வரைய அப்பேற்பட்ட முடிவான ஓட்டம். அடுத்த ரவுண்டே இல்லை. அந்த மாதிரி முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஒவ்வொரு க்ஷணமும் விழிப்பு நிலையில காத்துக்கிட்டு இருக்கு. முக்கியமா உணர்ந்தவர் இருக்கும் பொழுது காத்துக்கிட்டு இருக்கு. இல்லாட்டி உங்களுக்கும் தாபம் இருக்கணும், உங்களுக்கும் சரணாகதி இருக்கணும், புத்தியை ஒடுக்கிற வலிமை இருக்கணும், தீரத்தன்மை. ஏன்னா அது அடங்காது. நான் ஏன் அடங்கணும்னு ஃபஸ்ட்டு கேட்கும். நான் புத்தியில் நான் எதுக்கு சைலண்டாக இருக்கணும், என்னத்துக்கும் காரணகாரியம் இல்லாமல் திமுறும், இப்படிலாம் இருக்கும். அதனால தான் இது வந்து ஒரு பெரிய ரிலே ரேஸு. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியதாக இருக்கு. ஸோ பகவானின் வாழ்க்கை முறையே இதை இதற்கு போதிய சான்றாகும். நம் காலத்தில் நாமே பிரத்யட்சமாக பார்த்ததற்கு எந்த சாஸ்திரத்திலும் அத்தாட்சி தேட தேவையில்லை. தீரனான ஞானி தான் முன்பு அகந்தையின் பிடியில் சிக்கி தவித்ததை இப்பொழுது காண வேண்டும் என்று விரும்பி அகந்தையை கூவி அழைத்து அதன் சேஷ்டையை காட்டுமாறு கேட்கிறார். இது ரொம்ப கொடுமையோ கொடுமை. நான் வந்து விட்டு வந்த உணர்ச்சிகள் எல்லாம் இல்லவே இல்லை. நான்ல வந்து சும்மா கம்பேர் பண்ணுறதுக்கு கூட அன்னைக்கு நான் அப்படி பட்டிருந்தேன். இப்போ ஞானமான பிறகு
நிழலே பொய்யுங்க, நிழல்ல போய் திருப்பி உண்மையை தேட முடியுமா? நான் எந்த பார்ட்டு நிழல் வந்து என்னை வந்து அங்கே மறைச்சிதுன்னு அகந்தையே பொய்யே. இதை வந்து ஞானியோட கம்பேர் பண்ணுறாங்க. இதுவும் வந்து ஒழிவில் ஒடுக்கம்ன்றதுல வந்த பாட்டு. நான் முதலே இதை சொன்னேன், நானாகவே சொல்லியிருக்கேன். பழுதையாம் பாம்பென்றே, பழுதையை பாம்பென்றே, பாம்பென்ற பயம் போனால் பாவித்து அழுது உடம்பை ஆட்டுகினும் ஆமோ, தொழில் ஒழுவில் நின்ற சிவயோகி நினைத்து ஒரு கால் நீவார என்று அழைத்தாலும் பதையாதென். அதாவது வந்து அதே பாம்பு கதை தான். தொழில் ஒழுவில் அப்படின்னா என்ன, கர்மாக்கள்லாம் முடியுது, சுபவாசனைகள் விழிச்சிடுச்சு, அகந்த போயிடுச்சு, பயம் போயிடுச்சு, கயத்துல பாம்பு தெரியல. கயத்துல பாம்பு பார்த்தப்போ அப்படியே குப் என்று வியத்தது. அப்படியே ஹிருதயம் அப்படியே வாய் வழியா வெளில வந்து நிக்கிற மாதிரி திடுக்கிட்டு, ஆ கிட்டத்தட்ட டெத்து. ஆக்சுவலா அதெல்லாம் ஆக்சுவலா ஞான தரணங்களே, அதை ரிப்பீட் கூட பண்ண முடியாது. அந்த மாதிரி நின்றது. நண்பன் வந்து அப்படியே ஆட்டி காமிச்சுட்டே கயிறடா இதை போய் பயந்தியே அப்படின்னு சொல்லும்போது, அப்ப கத்தினிய ஒரு கத்தல் அந்த மாதிரி கத்துன்னு சொன்னா அவனால எப்படி கத்த முடியாதோ அப்படின்னு சொல்லி இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த பாட்டை தூக்கி ஞானிக்கு போட்டாங்க. ஞானிக்கு பாம்பு வர அளவுக்குலாம் அவர் விடவே மாட்டாரு. எண்ண லெவல்லையே முடிச்சு கச்சேரியை முடிச்சிருவார். சும்மா இந்த லௌகீக வாழ்க்கையில ஒப்பிடணும்னாலே ரிலே ரேஸ் ஆரம்பிக்கிற இடத்துல இருந்து முதல்ல இருந்தே விலகிடுவார். ஐயா நான் என்ன விட்டுருங்க, நான் போறேன், நீங்க ஜெயிச்சிட்டீங்க, அடுத்தவங்க கிட்ட சொல்லிவிடுவார், இருந்தா எல்லாத்தையும் நீயே வச்சுக்கோ, எனக்கு காம்படிஷனும் இல்லை, என்ன என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, ஆளே இல்லை. இது ஞானம். ஆனா இந்த பாட்டுல சொல்ற விதம் என்ன, உணர்ந்தவன் சும்மா முயல்பவன் போல தொடரணும், மகிழ்ந்தவன் போல செயல்கள்லாம் மகிழ்ச்சி, போலி மனத்தை மகிழ்ச்சி கொண்டா மாதிரி காமிச்சுக்கணும், அதே மாதிரி வெறுப்பு இருந்தா மாதிரிலாம் காமிச்சுக்கணும் அப்படின்னு சும்மா சொல்றாரு. ஏன்னா உணர்ந்தவனுக்கு அது தெரியும். இவங்க வந்து ஞானிக்கே இதை போடுறாங்க. ஞானி ஞானின்றவர் பாம்பே இருந்தா கூட ஓகேப்பா, சோ வா என்ன கடிச்சிட்டு போட்டுமேன்னு வாரு, சேலஞ்ச் எல்லாம் பண்ணவே மாட்டாரு. என்ன வேணா நடக்கட்டுமே, இந்த உலகம் என்ன நினைச்சிருக்கோம், ஞானியை பாம்பு கொட்டுச்சுன்னா அவருக்கு விஷம் ஏறாது, ஏறினா ஏறாட்டம், அது ஏற்கனவே சத்த பாம்பு அவர் உடம்பு, அது ஞானம். இந்த சேலஞ்ச் எல்லாம் கிடையாது. துஷ்ட மிருகங்களை பிடிக்கிறது, அதுல வேடிக்கை காமிக்கிறது, அட போயா, அதை விட ரெண்டு வார்த்தை நல்ல வார்த்தை சொல்லி சசங்கத்தை எடுத்து நாலு பேருக்கு உபயோகமா பண்ணலாம். தெரிஞ்சதே இதுதான் போல் இருக்கு, இதை காமிச்சுன்னு உட்கார்ந்துட்டு இருக்க. ஸோ இங்கே எதுவும் பாம்பு பிடிக்கிற பாம்பு பிடாருன்னா நம்ப அதை கற்றுக்கிறதுக்காக வந்தோம். இப்படி இல்லாமல் இன்ஸ்டால்மெண்ட்டில் பயம் போகிறது, ஒட்டு மொத்தமாக பயம், பயத்தினோட ஊற்றுக்கண் வந்து என்ன, அகந்தை. அகந்தையை ஒழிக்கிறத சொல்லி கொடுக்குறத விட்டுட்டு, பின் முன்னாடி எனக்கு அகந்தை எப்படி இருந்தது, அப்போ எப்படி நான் பயந்தேன் அப்படின்னு ஒரு பாமரன். ஆக்சுவலாக யாரு, சத்தை தேடிக்கிட்டு இருக்கிறவனுக்கு உணர்ச்சிகள் பயப்படுத்தும் பொழுது, உணர்ச்சிகள் பதபதைக்க வைக்கும் பொழுது, ஒவ்வொரு முயற்சியும் தோல்வி அடையும் பொழுது அவனுடைய நிலை வந்து சீரழிஞ்சு கிடக்கு, மனமும் புத்தியும். அப்படி இருக்கிறவனுக்கு நீ இதுவே கிடையாது அப்படின்னு சொல்லி, கயிற்றில் பாம்பே கிடையாது, முன்னாலும் கிடையாது, உனக்கு தோன்றிய பொழுதும் கிடையாது, நீ ஆராய்ச்சி செய்து முடித்த பிறகும் கிடையாது, அதனால உங்ககிட்ட இதை உணர்ந்துட்டேன்னா என்றைக்குமே பாம்பு கிடையாது, என்றைக்குமே கயிறு தான் உணர்றது. என்ன, சத்பொருளை நேரடியாக பார்ப்பது. அதான் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, பழுதையை பாம்பென்ற பயம் போனால் பாவித்து அழுது உடம்பை ஆட்டுகினும், பயந்து அப்படியே வேர்வை கொப்பளிக்க அப்படி ஆட்டுகினும், முன்ன பண்ணா மாதிரி இல்லை அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம், உணர்ந்தவர்களுக்கு அது நன்றாக தெரியும். ஏற்கனவே அகந்தை இல்லை, ஏற்கனவே கயிற்றில் பாம்பு இல்லை, உலகத்தில் உலகம் இல்லை, விஷயத்தில் விஷயம் இல்லை, உடலில் உடல் இல்லை, உயிரில் உயிர் இல்லை, அது ஒண்ணு தானங்க நேரம் ஆழ்ந்த உறக்கம். ஐயோ ஐயோ, இவங்க படுத்துற படுப்பாடு படுத்துறாங்க. ஞானியா, தீரனான ஞானி, ஞானி இதெல்லாம் இந்த கன்ஃபியூஷனே அவனுக்கு கிடையாது. பொருள் இருட்டில் கிடந்த ஒரு கயிற்று, கயிறு கயிறு காற்றில் அசைந்து நெளிந்ததினால் அதை கண்ட ஒருவன் பாம்பென்று நினைத்து பயத்தினால் உடல் வேர்த்து ஸ்தம்பித்து கம்பித்து அதன் என்று தப்பித்துக் கொள்வதற்காக எட்டி குதித்தான். நண்பனின் உதவியால் விளக்கை கொண்டு பார்க்கும் பொழுது அது கயிறாக காட்சி அளித்தது.
குதித்தவனின் பயமும் நடுக்கமும் நீங்கியது. தத்ரூபமான பாம்பின் பயத்தினால் இவன் குதித்ததை காண வேண்டும் என்று விரும்பிய நண்பன் அவனை பார்த்து, நீ கயிற்றை பாம்பு என்று நினைத்து குதித்தாயே, அது பார்ப்பதற்கு மிகவும் ரசமாக இருந்தது, வேடிக்கையாக இருந்தது, மறுபடியும் அதை போல ஒரு முறை குதித்து காட்டு என்றான். அது வருமா? பாம்பென்ற பயம் போன பிறகு அழுது நடுங்குவதை போல உடலை ஆட்டினாலும் அவ்வளவு தத்ரூபமாக வருமா என்கிறார். இதை போன்றே முன்பு அஞ்ஞான காலத்தில் உண்மையாக தோன்றிய அவஸ்தைகள் எல்லாம் இப்போது ஞானத்தினால் பொய்யென்றறிந்து அவைகளை கடந்து நின்ற சிவயோகி அதை நினைத்து அந்த அவஸ்தைகளை பார்த்து, முன்பு என்னை எப்படியெல்லாமோ ஆட்டி படைத்தாயே, மீண்டும் வந்து ஒரு தரம் உன் திறமையை காட்டு என்று அழைத்தாலும் அது கொஞ்சமும் பதைக்கவில்லை. என்ன ஆச்சரியம்! முன்பு கூப்பிடாமலே தானே வந்து சுழன்று ஆடிய மாயை இப்பொழுது அசைவற்றிருந்தது. இப்படின்னு சொல்லி சிவயோகியையும் மட்டப்படுத்துறாங்க. அவன் நண்பனுக்கு சொல்றான்னா அதை ஒத்துக்கலாம். ஏன்னா அவனுக்கு புதுசா ஞானமா வந்துட்டு போகுது. அவனுக்கு உண்மையான பாம்பை பார்த்தான். இங்க வந்து விசாரம் வந்து என்ன பண்ணுது, ஒரு உணர்ச்சியை பார்க்கும் பொழுதே, ஒரு சாதகன் கிட்ட நான் சொல்றேங்க, ஒரு சாதகன் வந்து இதை போல நிலைமையெல்லாம் கோட்டி மடங்கு தாண்டினவன். அவனை இந்த உலகத்தெல்லாம் சும்மா ஆட்ட முடியாது. ஆன்ம ஞானமா கொக்கா, அது வேற லெவல். இதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. இதெல்லாம் சும்மா பாமர மனுஷனுக்கு. அதை போய் சிவயோகியம், அவங்களை கடந்து நின்ற சிவயோகம், இதை கடந்து நிற்கிறதா சிவயோகித்தனம் கடப்போய உள்ள. இந்த சத்சங்கத்தை கேட்டு உள்ள நிக்க ஆரம்பிச்சவங்கள்லாம் இத போல கோட்டி மடங்கு முன்னேறி இருப்பவர்கள். புரிஞ்சுக்கோங்க, உங்களால உங்களோட எண்ணம் வருது போறதெல்லாம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு, உங்க உணர்ச்சிகள் மாறிக்கொண்டிருக்கிறதெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிருக்குனாலே இந்த உலகத்தை கடந்து விட்டீர்கள் என்ற அர்த்தம். உங்களுக்கெல்லாம் வந்து அறியாமல்லாம் ஏற்கனவே இல்லாமல் இது வந்திருக்காது ஞானம். எண்ணத்தை சும்மா அப்படி தள்ளிட்டு பேசாம கிடக்கீங்கன்னா, டாலரேட் பண்ணிக்கிட்டு சும்மா இருல நீங்க இருக்கீங்கனாலே, இந்த மாதிரி சசங்கங்களை தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்கனாலே எங்கேயோ வந்துட்டீங்க. ஐயோ, நேத்தி கூட நான் இந்த உணர்ச்சிக்கு பயந்தேன், அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அந்த மாதிரி இவங்க சிவயோகியா, சிவயோகி இப்ப ஞானம் அடைஞ்சிட்டாரா, பாம்பை பார்க்கும்போது ஞானம் அடையலையா அவரு, அப்படி பாம்பை பார்த்து ஒளியோ பயந்துட்டாராம். அதை கடந்து வந்தது திருப்பி அவர்கிட்டயே சிவயோகிட்டே, நீ குதிச்சு காமின்னு கேட்கலாம். ஸோ இவங்களுடைய புழிப்புரை வந்து, இதை எடுத்துக்கவே எடுத்துக்காதீங்க, புழிப்புரை வந்து ஆக்சுவலாக திசை திருப்புது, தரத்தை குறைக்குது. ஆன்ம உணர்வு எங்கேயோ இருக்கு. நீங்கள் எல்லாம் நன்றாக உள்ளே பார்த்து கொண்டிருப்பவர்கள் வெறுமனே நிற்கிறீர்கள். அதுவே பயங்கரமான தீரம் கூடிய தன்மை. அது தனக்குரிய இலக்கான அந்த லட்சியத்தை சென்று அடையாமல் விடாது. அந்த தாகம், அந்த தவிப்பு, அந்த பார்வை கொண்டு போய் சேர்க்காமல் விடாது. அதனால் நீங்கள் மாட்டுக்கு தைரியமாக பண்ணணும். என்ன பண்ணணும்? எந்த உணர்ச்சியும் எந்த எண்ணமும் எதுவும் இந்த உலகத்தை சார்ந்து விழிப்பு நிலையில் நடக்கிறது அத்தனையும் ஆழ்ந்த உறக்கத்தில் அதே புத்தி இவைகள் அற்று வெறும் கண்ணாடி, வெறும் கண்ணாடி அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கு. ஆன்ம பொருள் இந்த சைடு, உங்கள் புத்தி இந்த சைடு, புத்தியில நிர்மலமான புத்தியாக அது இருந்து கொண்டிருக்கிறது ஆழ்ந்த உறக்கத்தை. அதை அப்படியே இங்கே மெயின்டைன் பண்ணுறோம், இங்கே மெயின்டைன் பண்ணுறோம். எழுற இடத்துல அதுக்கு முன்னாடி உங்களோட பார்வை எழுந்து நிற்கும். ஏ, யார் வந்திருக்கேன் நீ, அவ்வளோதான், காணும் 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 காணும்னு ஒரு பதில் கிடைக்கிறது கூட காத்திருக்க மாட்டோம், பொருளாகவே இருக்கும். அவ்வளோ இடிந்துங்க, இங்கேயும் மறைஞ்சு போயிட்டதுனால இதெல்லாம் வந்து கஷ்டமாக தெரியலாம். அது கூட மற்றவர்களால் தான் இது கஷ்டமாக தவிர, நீங்களாக சுபாவமாக யதார்த்தமாக இந்த சத்சங்கத்துக்குள்ள முழுக ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா லட்டு சாப்பிட்ற மாதிரி, கரும்பு தின்னா கூலியோ, அதனோட கூலி வேற அங்கே கிடைச்சிக்கிட்டு இருக்கும் வாழ்க்கையில். எதுக்கும் நீங்கள் எப்பேற்பட்ட ஆடிக்காத்தே அடித்தாலும் இந்த அம்மி நகர்ந்து கூட கொடுக்காது, எதுவுமே நகராது. இரும்பூர கல்லும் தேயும், நீ எத்தனை எண்ணம் வரட்டும், எத்தனை உணர்ச்சி வரட்டும், எத்தனை நாம்பாவும் வரட்டும், சரி சரி சரி, ஓகே 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 ஓகே, அவ்வளோதான், நீ இல்லை எனக்கு தெரியும், அதுதான் நம்மளுடைய பாவம். அப்படியே இல்லாததை இல்லாததா உணர்வு தான் ஞானம். தைரியமாக இதில் குதித்து அம்மயமாக அதுவாகவே ஆகிவிடுங்கள். இன்றைக்கு விநாயகர் சதுர்த்தி, நல்லபடியாக எல்லாரும் வந்து இதை தொடர்ந்து பண்ணுங்கோ.
ஈடுபடுங்கோ. நாளை மாலை 7 மணிக்கு இது ஜஸ்பி செஷன்ஸில் அடுத்த 28வது செய்யுள்ள பார்ப்போம். இதில் என்ன போட்டிருக்காங்கன்னா, இந்த நூலின் 21வது பாடலிலிருந்து 27வது பாடல் வரை யோக வசிட்டத்திலிருந்து பகவானால் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டு இயற்றிய பாடல்களாகும். 21லேருந்து 27 வரைக்கும், ஸோ கிட்டத்தட்ட ஒரு 7 பாடல்கள். அது பூரா யோக வசிஷ்டம். 11-12 வயசு ராமனுக்கு ஒரு பெரிய மகரிஷி த்ரேதா யுகத்தில் சொல்லியிருக்கார். கிட்டத்தட்ட எவ்வளோ, கிட்டத்தட்ட 30 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுடைய கணக்கு இதுக்கு, விஞ்ஞானத்தில் கணக்கு இருக்குது, 30 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்தார் ராமர். 30 லேக் இயர்ஸ், அதுதான் த்ரேதா யுகம். அந்த யுகத்தில் இருந்த 11 வயசு சிறுவனுக்கு சொல்லப்பட்டு அவருடைய ராமாயணம்லாம் நம்மளுக்கு கதையெல்லாம் தெரியும். இது எல்லாம் சத்தியம், இது அப்பேற்பட்ட தர்மம். இதை பற்றிய கேள்விகள் தான் இன்றைக்கு வந்திருந்தது. ரொம்ப நுட்பமான கேள்விகள், சிறு சிறு விளக்கங்கள், நன்றாக எளிதாக விளக்கிய விளக்கங்கள். இதெல்லாம் உங்களுக்கு இன்னும் உரம் சேர்க்கும். அதுவும் இப்பொழுது மாரியப்பன் வந்து இது பண்ணுவார், அப்லோட் பண்ணுவார், லைனாக வரும். அவைகளையும் பாருங்கள். நாளை மாலை 7 மணிக்கு சந்திப்போம். ஜஸ்பி சசங்ஸ், ரமணன் ஆன்சர்ஸ், டிரான்சண்டன், எல்லாவற்றிலும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். நல்லது. இத்துடன் முடித்துக் கொள்கின்றேன்.